எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த செரி பிளாசம் கூட எப்படி போடுறதுங்கறத பார்க்கலாம். இந்த செரி பிளாசம் கூட வந்து நெல்லிக்காயும் கிராஸ் கட் கூடையும் சேர்ந்து போட்ட கூட இது வந்து நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் கூட போடுறதும் கிராஸ் கட் கூட போடுறதும் நான் பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். பிகினர்ஸ்க்கான பிளேலிஸ்ட் அதுல போய் பார்த்துட்டு இதுல இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். பிகினர்ஸா இருந்தா உங்களுக்கு ஏற்கனவே போட தெரியும்னா இந்த வீடியோ ஈஸியா புரியும் உங்களுக்கு. இதோட லெந்த் வந்து 10.5 இன்ச்சஸ், விட்த் வந்து 3.5 இன்ச்சஸ், ஹைட் வந்து 8.5 இன்ச்சஸ். இதுக்கு வந்து நான் ட்விஸ்டட் ஹேண்டில் போட்டிருக்கேன், சிங்கிள் ட்விஸ்டட் ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த கூடை எப்படி போடுறதுங்கிறத இப்ப பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன். கிரீன் கலர்ல 24 வயர் எடுத்திருக்கேன், ஒரு வயர் 7.5 அடி எடுத்திருக்கேன். ரெட் கலர்ல 22 வயர் எடுத்திருக்கேன், ஒரு வயர் 8 அடி எடுத்திருக்கேன். இப்போ அந்த வயர் எடுத்து ரெண்டு வயர் எடுத்து ஈக்குவலாக மடித்து நான் பேசிக் நாட் போட்டு வச்சுருக்கேன். அப்படி போட்டதில் க்ரீன் கலரில் எனக்கு 12 நாட்ஸ் கிடச்சிருக்கு, ரெட் கலரில் 11 நாட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சு பேஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்க க்ரீனை எடுத்துக்கணும். எப்போவுமே அதிகமாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். இந்த க்ரீன் அதிகமாக இருக்குது, 12 நாட்ஸ் இருக்குது இல்லையா, அதனால இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் எடுத்துக்கலாம். இதை நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த ரெண்டு நாட்டையும் இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சுட்டு பக்கம் பக்கம் வச்சோம்னா ஒரு இன்ட்டு ஷேப் கிடைக்கும். இந்த ஒயரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம ஒரு நாட் போடணும். நாட் டைட்டாக போடணும்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வந்து லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத இழுத்தோம்னா நமக்கு நாட் டைட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு திருப்பி வச்சுட்டு இந்த பக்கமும் சேர்ற இடத்துல நம்ம நாட் போடணும். இப்போ இதை ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ ரெண்டு நாட்டை நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் க்ரீன் ஜாயின் பண்ணலாம். போட்டு வச்சிருக்க க்ரீன் நாட்டை எடுத்துட்டு இதையும் இதே மாதிரி ரெட் நாட்டுக்கு பக்கத்தில் வச்சு அது சேர்ற இடத்துல நாட் போடணும். திருப்பி வச்சுட்டு இதே மாதிரி மேலே கீழே நாட் போடணும். இதே மாதிரி ஒரு க்ரீனு ஒரு ரெட்டு, ஒரு க்ரீனு ஒரு ரெட்டு, இதே ஆர்டரில் தான் நம்ம போட்டு வரணும். இப்போ இனி ரெட் போடலாம். ரெட் நாட் எடுத்துட்டு இந்த மாதிரி பக்கம் வச்சுட்டு சேர இடத்துல நம்ம நாட் போடணும். திருப்பி வச்சுட்டு கீழே ஒரு நாட் போடணும். எப்போவுமே ஜாயின் பண்ணுறப்ப மேலே ஒரு நாட்டு கீழே ஒரு நாட்டு தான் போட்டு வரணும், இல்லைன்னா லூஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறப்ப மட்டும் மேலே ஒரு நாட் கீழே ஒரு நாட் சேர்த்து தான் போடணும். மறுபடி கூட மாற்றிக்கலாம். இனி அடுத்து க்ரீன் ஜாயின் பண்ணணும். க்ரீன் ஜாயின் பண்ண பின்னாடி ரெட்டு இதே மாதிரி இருக்கிற எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணி போட்டு வரணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த பேஸில் எல்லா நாட்டையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். நமக்கு 3 லைன் கிடச்சிருக்கு.
இந்த சிங்கிள் கலர் வந்திருக்கிறதுல சென்டர் லைன் மிக்ஸ்ட் கலர் வந்திருக்கிறது மேல ஒரு லைன் கீழ ஒரு லைன் வந்திருக்கு இப்போ மூணு லைன் கடிச்சிருக்கு இப்போ நம்ம மேல போட ஆரம்பிக்கலாம் மேல வந்து இந்த மாதிரி சேர இடத்துல எல்லாம் போட்டு வரணும் இன்டு ஷேப் இருக்கிற இடத்துல வரிசையா போட்டு வரணும் और लाइन वंदे मिक्स्ड कलर वरो और लाइन वंदे सिंगल कलर आवरो இதே மாதிரி இந்த லைன் கடைசி வரையும் போட்டுவாங்க இந்த கடைசி இடத்துல ஜாயின்ட் ஆகற இடம் வரையும் போட்டுவாங்க இன்டு ஷேப் கிடைக்கும் இந்த இடம் வரையும் போட்டுவாங்க அதுக்கு அப்புறம் திருப்பி வச்சு இப்போ திருப்பி வச்சிட்டு இந்த பக்கமும் அதே போல இந்த லைன் ஃபுல்லா போட்டுவாங்க இந்த மாதிரி எல்லா லைனும் போட்டுவாங்க இப்போ வந்து மொத்த பேஸ்ல வந்து மொத்த 15 லைன்ஸ் போடணும் இது சென்டர் லைன் மேல ஒரு லைன் கீழ ஒரு லைன் இருக்கு இத விட்டுட்டு மேல வந்து இன்னும் 6 லைன் போடணும் கீழ 6 லைன் போடணும் அப்படி போட்டோம்னா மொத்தம் 15 லைன்ஸ் நமக்கு கிடைக்கும் நான் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ நான் இந்த பேஸ் போட்டு முடிச்சிட்டேன் 15 லைன்ஸ் போட்டுர்க்கேன் இந்த சென்டர் நாட்ட விட்டுட்டு மேல 7 லைன் இருக்கு கீழ 7 லைன் இருக்கு இப்போ கார்னர் திருப்பலாம் நீங்க எந்த அளவுல வேணாலும் போடலாம் ஆனா வந்து லாஸ்ட் இருக்க நாட் வந்து மிக்ஸ்டு நாட்டா இருக்கணும் அத மட்டும் கவனமா பாத்துக்கோங்க இப்போ இந்த லாஸ்ட்ல レッド கலர் வயர் இருக்கு இந்த வயரியும் இதுல இருக்கிற レッド கலர் வயரையும் சேர்த்து தான் நம்ம நாட் போட போறோம் இந்த கிரீனோட சேர்த்து போட கூடாது அதனால இந்த கிரீன் வயரை பின் பக்கமா வச்சிட்டு ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து ஃபோல்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி போட்டா தான் உங்களுக்கு டிசைன் கரெக்ட்டா வரும் இந்த மாதிரி ஒரு கார்னர் திருப்பிட்டு அதே போல நாலு பக்கமும் திருப்பணும் இந்த சைடோ அதே மாதிரி இந்த தேர்ட் இருக்க レッド வயர் பின்னாடி கிரீன் வயரை வச்சிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு வயரை சேர்த்து வச்சு நம்ம நாட் போட்டுறணும் போட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும் இதுதான் கார்னர் அதே மாதிரி மிச்சம் இருக்க ரெண்டு பக்கமும் போடணும் நான் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ நாலு பக்கமும் நான் கார்னர் போட்டேன் இந்த கார்னர் திருப்பின பின்னாடி இந்த லைன் வந்து சிங்கிள் கலர் வருது இந்த லைனுக்கு மேலே இருக்க நாலு லைனை நம்ம பிரித்து விட்டுறணும் இங்கிருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த சிங்கிள் கலர் வர்ற லைனை விட்டுட்டு மேலே கவுண்ட் பண்ணிங்கன்னா நாலு லைன் வரும் வி ஷேப்பில் வரும் இந்த வி ஷேப்பை நம்ம பிரித்து விட்டுறணும் இப்போ நான் பிரித்து விட்டுட்டேன் இப்போ இந்த லைனில் வந்து சிங்கிள் கலர் நாட்ஸாக கிடச்சிருக்கு நமக்கு இதே மாதிரி இந்த சைடும் பிரித்து விட்டுறணும் வி ஷேப்பை வந்து பிரித்து விட்டு நாலு லைனை பிரித்து விட்டுட்டோம்னா நமக்கு சிங்கிள் கலர் நாட்ஸாக கிடைக்கும் அதே மாதிரியே இந்த சுற்று ஃபுல்லாகவே சிங்கிள் கலர் நாட்ஸாக நம்ம போட்டுக்கணும் இப்போ இந்த லைனில் வந்து மிக்ஸ்டு நாட்டாக இருக்குது நம்ம சிங்கிள் கலர் நாட்டாக ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுக்கணும் அதுக்கப்புறம் தான் டிசைன் ஆரம்பிக்கும்
रेड ग्रीन माती माती वो लाइन फुल्लावे रेड ग्रीन माती माती नम्मा पोट्टु वंदरनु इन्दमारे इन्द सुट्र फुल्ला पोड़नु ना पोट्टु काट्रे इपो वर लाइन फुल्ला नम्म सिंगल कलर ला नाट पोट्टु इन अड़ लाइन वो मिक्स्ड कलर और सुट फे और सुट फे नम मिक्स्ड कलर नाटन इतमी इंटर से सैर इतना मिक्स्ड कलर नाट वो रेड ग्रीन रे मिक्सा वो नाट इतमी और सुट फे ना इला काटे इत सुे मिक्सड नाटे ना पट मुड़े इतनी सुचर रन्िंग वयरे जॉन पड़े ना मीद रेड कलर वयरे सुत वे रन्िंग वयरे फर्स्ट नाटल नम सुनों इप्पर रन्निंग वायरा मून नालु नाट कुल्ला सोरही इरुकरें इप्पर फर्स्ट रन्निंग वायरा इन्द मार फोल्ड पनिकिनू रन्निंग वायरा था फर्स्ट फोल्ड पन्नू अदु कपरों अड़ते इरुकर वायरा इदले इन्द मार वेच्चिकनू नेक्स्ट मूनाव दे इरुकर वायरा इदले टाइटा सुत्तिकला इप्पर सुत्तीटा इप्पर कीले इरुकर वायरा इन्द पक्कं तूक्कि वेक्किरों உங்களுக்கு நெல்லிக்காய் முடிச்சு போட தெரியலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க இந்த வயரை இந்த லூப்ல சொருகிறோம் இந்த ரெண்டு வயர் சேர்ந்து இருக்கு ஒரு 4-5 லைனுக்கு இந்த ரெண்டு வயர் சேர்ந்தே இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் கட் பண்ணி விட்டுறலாம் நீ அடுத்து லாஸ்ட் இருக்க வயரை இந்த ரெண்டு லூப்லயே நம்ம விட்டு எடுக்கணும் இந்த நாட்ட டைட் பண்ணனும்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் நல்லா இழுத்திட்டு அதுக்கு அப்புறம் டைட் பண்ணோம்னா நாட் வந்து நல்லா டைட்டா விழுந்துரும் இப்போ ஃபர்ஸ்ட் நெல்லிக்கா முடிச்சு விழுந்துருச்சு நீ அதுக்கு அப்புறம் இந்த ரன்னிங் வயரை அதுக்கு அப்புறம் இந்த ரன்னிங் வயரை பின் பக்கமா வச்சுக்கணும் வச்சிட்டு இந்த ரெண்டு கிரீன் வயரையும் சாதா நாட் போட்டுக்கணும் रेड कलर मट नम निका मुड़ी पड़नों ग्रीन कलर सादा नाट पोट्टें इतना रेड कलर निका मुड़ी वो फर्स्ट रनिंग वयरे फोल्ड पड़ी அதுக்கப்புறம் அடுத்து இருக்க வயர் அதுக்கப்புறம் தர்ட் இருக்கிற வயரை டைட்டா போட்டுக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க வயரை மேலே வைக்கணும் அதுக்கப்புறம் செகண்ட் இருக்க வயரை ஃபர்ஸ்ட் லூப்ல விடணும் அப்புறம் தர்ட் இருக்க வயரை ரெண்டு லூப்லயே விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டாவது நெல்லிக்கா முடிச்சு விழுந்துருச்சு இதுக்கு அப்புறம் இது பின் பக்கமா கொண்டு போயிரணும் கொண்டு போயிட்டு இந்த கிரீன்ல நம்ம பேசிக் நாட் போடணும் இதே மாதிரி தான் வரும் red color சேர்ற இடத்துல எல்லாம் நம்ம நெல்லிக்கா முடிச்சு போடணும் green color சேர்ற இடத்துல எல்லாம் சாதா நாட் போடணும் இப்போ அடுத்த நாட்டும் அதே மாதிரி தான் रनिंग वयर दा फर्स्ट मड़िच्चिकणुम
ரன்னிங் வயரை பின் பக்கமா கொண்டு போயிரணும் இந்த ரெண்டு கிரீன் வயர் சேர்த்து நம்ம சாதா நட் போடணும் இதே மாதிரி தான் இந்த சுற்று ஃபுல்லாவே போட்டு வரணும் நான் ஃபுல்லா போட்டுட்டு காட்றேன் இப்போ இது கடைசி நாட் போட்டேன் இந்த சுற்றோட கடைசி நாட் போட்டுருக்கேன் இந்த ரன்னிங் வயரை கீழ் பக்கமாக அப்படியே வச்சிடலாம் இனி வந்து இது அடுத்த லைனுக்கு தேவைப்படாது நெக்ஸ்ட் லைனில் நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததில் நம்ம இந்த எக்ஸ் ஷேப் வர இடத்துல எல்லாம் சாதா நாட் போடுறோம் கிராஸ் கட் கொடையில் போடுற மாதிரி கிராஸ் நாட் போடுறோம் இந்த சுற்று ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெண்டு கலர் சேர்ந்த நாட் தான் கிடைக்கும் மிக்ஸ்டு நாட் கிடைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ்டு நாட் கிடைக்கும் இந்த ஒரு சுற்று ஃபுல்லாகவே இந்த மிக்ஸ்டு நாட் தான் போடணும் இது நம்ம கார்னர் திருப்பின ரெண்டு ஒயர் சேர்த்து வச்சு திருப்பின ஒயரு இது இன்னும் ரெண்டு நாட்டுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற கிரீன் ஒயரை நான் கட் பண்ணி விட்டுருவேன் இந்த சுற்று முழுசும் இந்த மாதிரி மிக்ஸ்டு நாட்டா போட்டு வரணும் நான் போட்டுட்டு காட்டுறேன் இந்த லைன் முழுசும் மிக்ஸ்டு நாட் நான் போட்டு முடிச்சிட்டேன் இனி அடுத்த லைன் வந்து நம்ம மொதல் கீழே விட்டுருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் இது கீழே விட்டுருக்க ரன்னிங் ஒயரு அந்த ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போடலாம் அது ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இருக்க ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும் அப்புறம் நெக்ஸ்ட் இருக்க ரெட் கலர் ஒயரை டைட்டாக சுற்றிக்கணும் இதே மாதிரி வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுடணும் இப்போ நான் ஃபஸ்ட் நாட் போட்டேன் இந்த லைனில் ஃபஸ்ட் நாட் போட்டேன் இது வழக்கம் போல் இந்த ரன்னிங் ஒயரை கீழே வச்சுட்டு கிரீன் கலர் ஒயரில் நம்ம சாதா நாட் போடலாம் நீ அடுத்தது கீழே இருக்க ரன்னிங் ஒயரை வச்சுட்டு நம்ம மூணு ஒயரை சேர்த்து நெல்லிக்காய் நாட் போடலாம் இதே மாதிரி இந்த சுற்று முழுசும் ரன்னிங் ஒயரை பயன்படுத்தி நம்ம நெல்லிக்காய் நாட்டு ஒரு சாதா நாட்டு இப்படி போட்டு வரணும் அடுத்த லைனில் வந்து எல்லாமே வந்து சாதா நாட் போட்டு வரணும் அது வந்து மிக்ஸ்டு கலரில் வரும் அதுக்கப்புறம் இதே மாதிரி ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி ஒரு நெல்லிக்காய் ஒரு சாதா நாட்டு இதே மாதிரி போட்டு வரணும் இதே ஆர்டரில் தான் இந்த கூடை போகும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் போட்டுக்கோங்க நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ இந்த கூடை இவ்வளோ தூரம் நான் போட்டு முடிச்சிருக்கேன் இது கார்னர்லேருந்து கவுண்ட் பண்ணால் 22 லைன்ஸ் வருது இந்த லைனுக்கு அப்புறம் ரன்னிங் ஒயர் தேவையில்லை ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு நம்ம நாலு நாட்டுக்குள்ளே சொருகி விட்டுறணும் அதுக்கப்புறம் மேலே வந்து ரெண்டு லைன் வந்து கிராஸ் நாட் நம்ம போட்டுக்கணும் நார்மலாக நம்ம போடுற மாதிரியே தான் கிராஸ் நாட் போட்டுக்கணும் அது வந்து மேலே வந்து ஒயர் சொருகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டுக்கணும் இந்த மாதிரி ரெண்டு லைன் போட்டுக்கணும் இதே மாதிரி ரெண்டு லைன் போடணும் நான் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ நார்மல் நாட்டில் நான் ரெண்டு சுற்று போட்டு முடிச்சிட்டேன் இப்போ இங்கேருந்து கவுண்ட் பண்ணால் 24 லைன்ஸ் வருது இதோட நம்ம கிராஸ் கட் கூடையில் சொருகிற மாதிரியே தான் கிராஸாக சொருகிட்டு வரணும் இந்த உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரையெல்லாம் கிராஸாக சொருகிட்டு வரணும் இந்த சைடு இருக்கிற ஒயரையெல்லாம் இந்த பக்கமாக சொருகணும்
இந்த சைடு இருக்கிற வரையறை எல்லாம் இந்த சைடா சருகணும் நீங்க உள் பக்கமா திருப்பிட்டு சருகுனீங்கன்னா ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி கிராஸா சருகிட்டே போகணும் முடிஞ்ச வரை எவ்வளவு நீளம் இருக்கோ வயர் அத எல்லாத்தையும் சருகிடுங்க அப்பதான் வந்து கூட ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் இத எல்லாத்தையும் சருகிட்டு காட்றேன் போட்டு முடிச்சிட்டேன் எல்லா வயரையும் நான் சொருகிட்டேன் இந்த கூடைக்கு நான் சிங்கிள் ட்விஸ்டட் ஹேண்டில் போட்டிருக்கேன் இது எப்படி போடுறதுங்கறத நான் அடுத்த வீடியோல நான் அப்லோட் பண்றேன் மறக்காம பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்